ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில். தமிழ்நாட்டில் திருவெண்காட்டில் உள்ள 9 நவக்கிரக கோயில்களில் 4வது நவக்கிரக ஸ்தலமாகும். திருவெண்காடு பூதஸ்தலம் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் அருகே உள்ளது. முக்கிய தெய்வம் சிவன், ஸ்வேதாரண்யேஸ்வரர் வெள்ளைக்காட்டின் இறைவன் மற்றும் தெய்வம் பிரம்ம வித்யா அம்பாள். இது ஆதி சிதம்பரம் என்றும் சிதம்பர ரகசியமும் இங்கு உள்ளது. நடராச சபை தில்லையைப் போல செப்பறையில் அமைந்துள்ளது. உள்ளே உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு தில்லையைப் போலவே நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறுகிறது. இங்கு வழிபட்ட பிரம்மனுக்கு அம்பாள் வித்தையை உபதேசித்தாள். ஆதலின் அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர் வந்தது. இந்த கிழக்கு நோக்கிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலின் அமைப்பு மேற்கு மற்றும் கிழக்கு பக்கங்களில் 2 பெரிய கோபுரங்களை கொண்டுள்ளது. திருவெண்காடு புதன் கிரகம் உரியவர்கள் வழிபட வேண்டிய சிறப்பு தலமாகும். 9 கிரகங்களில் புதன் ஞானத்தையும் புத்தியையும் அளிப்பதாக கூறப்படுகிறது. புதன்கிழமைகளில் பூத பகவானுக்கு பூஜை செய்தால் பூத தோஷம் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. புதன் அறிவு மற்றும் அறிவுடன் தொடர்புடையவர். எனவே படிப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் இங்கு புதனை வழிபட வேண்டும். நவகிரகங்களுள் ஒருவரும் வித்யாகாரகன், மாதூலகாரகன் என்றெல்லாம் வழங்கப்படும் புதனுக்கு தனி சந்நிதி ஆலய விருட்சத்தின் அடியில் ருத்ர பாதம் இருக்கிறது. இது பித்ரு கடன் செய்ய உத்தமமான இடம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் என்பது சமய குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு, காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 11வது சிவத்தலமாகும். திருவெண்காடு கோயில் பஞ்ச பிரகாரங்களால் சூழப்பட்டுள்ளது. இங்கு இறைவன் அகோர மூர்த்தியாகவும் மற்றும் நடராஜராகவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இத்திருக்கோயிலில் உள்ள முக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபடின் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஞான சம்பந்தர் அமுத வாக்கு. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் 3 தீர்த்தங்கள் சிவபெருமான் நடனமாடும் போது அவரது கண்களில் இருந்து விழுந்த 3 துளிகளால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவில்களின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் சோழர் வம்சம் மற்றும் விஜயநகர மன்னர்கள் பற்றிய முக்கியமான வரலாற்று தலங்களை சித்தரிக்கின்றன. ஸ்தல விருட்சங்களும் 3, வில்வம், வடவல் மற்றும் கொன்றை. வில்வ விருட்சத்தின் அடியில் பிரம்ம சமாதி உள்ளது. பிள்ளை இடுக்கியம்மன் என்ற பெயரில் அம்பாள் பிரகாரத்தில் நமக்கு தரிசனம் தருகிறாள் அன்னை. சிறுதொண்ட நாயனாரின் மனைவி திருவெண்காட்டு துர்க்கை இங்கு மேற்கு நோக்கி இருப்பது விசேஷமானது. திருமணமாகாதோர் இச்சந்நிதியில் பிரார்த்தனை செய்து கொள்வது மரபாக இருந்து வருகிறது. நாள்தோறும் 6 கால வழிபாடுகள். ஸ்வேதாரண்யேஸ்வரருக்கு காமிகாகமத்தின்படியும், அகோரமூர்த்திக்கு காரணாகமத்தின்படியும், நடராச பெருமானுக்கு மகுடாகமத்தின்படியும் பூசைகள் நடைபெறுகின்றன. பிரதி ஞாயிறுகளில், குறிப்பாக கார்த்திகை ஞாயிறுகளில் அகோர பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாசி மாத பிரம்மோற்சவத்தில் பூர நட்சத்திரத்தில் அகோர மூர்த்திக்கு விசேஷ அபிஷேகமும் வீதி உலாவும் நடைபெறுகிறது. தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இது. நவகிரகத்தில் இது புதன் தலமாகும். இவர் திருவெண்காடார், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என பெயரும் உண்டு. புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம். ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில்